சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி ஞான சரோவர் நம்முடைய கேம்பஸ்னுடைய துவக்க விழாவின் பொழுது பாப்தாதா அருளிய மகா வாக்கியங்கள் காலை 11 மணிக்கு. அப்போது 1995 அதுவும் 18 ஜனவரி பாபாவுடைய நினைவு நாள் அன்று அந்த ஞான சரோவருடைய துவக்க விழா நடந்தது. அப்போ அந்த நேரத்தில் பாப்தாதா அருளிய மகா வாக்கியங்கள். பாபா அந்த ஞான சரோவருடைய கட்டடத்திற்காக எவ்வளவு ஆத்மாக்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள், எவ்வளவு பணியாளர்கள், இன்ஜினியர்ஸ், பாபா எல்லோருக்குமே வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறார். மேலும் இந்த ஞான சரோவரில் என்னென்ன சேவையெல்லாம் வந்து நடக்கும், பிராமண ஆத்மாக்களுக்கும் சக்தி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும், அப்பேற்பட்ட ஒரு ஒரு புண்ணிய ஒரு இடமாக இருக்கும். மேலும் பெரிய பெரிய இந்த உலகத்தில் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் ஐநா சபையிலையும் என்னெல்லாம் நடக்குதோ அதை விட பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம், பல ஆத்மாக்களுக்கு ஒரு தூண்டுதலை அவங்களுக்கு ஒரு பிரேரணையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வந்து அமையும் அப்படின்னு பல வாழ்த்துக்களை பாபா சொல்கிறாரு. தாதிமார்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாரு. அந்த நிகழ்வு, அந்த பாப்தாதா சந்திப்பு நிகழ்ச்சியில் அந்த அரங்கிற்குள்ளே உட்காந்துருக்காங்க, கேலரியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் 2000-க்கும் மேற்பட்டவர் இவளெல்லாம் வெளியில் வந்து அரங்கத்திற்கு வெளியே வந்து அமர்ந்திருந்திருக்காங்க, அதுவும் தாய்மார்கள் நிறைய பேர். அப்போ பாபா அவர்களுக்கும் பாபா வந்து நினைவு கூர்ந்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் வெளியில் இல்லை, நீங்கள் என்னுடைய உள்ளத்தின் உள்ளே அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. பிறகு வெளியில் வந்து கொடியேற்றி எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்து, எல்லா அந்த பில்டிங்க்கும் திருஷ்டி கொடுத்து, பாபா நீங்கள் அன்பின் கொடியை ஏற்றுங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் வந்து கொடுத்துருக்காரு. மேலும் சேவையில் எப்படி இருக்கணும், நீங்கள் பாலக்ஸோ மாலிக், அதாவது குழந்தையாகவும் இருக்கணும் அதிகாரியாகவும், அதாவது பாலகன் மற்றும் எஜமானன் ரெண்டனுடைய பேலன்ஸ் வந்து இருக்கணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். மேலும் பாபா இன்றைக்கி வரதானத்தில் நமக்கு சுதந்திர ஆத்மாவாக ஆகணுங்கிறதைய பற்றியும் நமக்கு வந்து சொல்லியிருக்கார். எந்த வலையிலையும் மாட்டாதீங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறார். வாங்க முரளி அன்பாக கேட்போம். ஓம் சாந்தி. 18/6/2023 அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 18/1/1995 ஞான சரோவர் திறப்பு விழாவின் பொழுது அவ்யக்த பாப்தாதாவின் மதுரமான மகா வாக்கியம் காலை 11 மணி. இன்று அன்பு நிறைந்த நாளில் அன்பு கடல் பாப்தாதா தமது மிக அன்பான, அன்பில் மூழ்கிய, அன்பில் கலந்திருக்கும் குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். அனைவருடைய அன்பின் பாடலையும் பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மேலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் அன்பை பார்த்து, ஆஹா எனது அன்பான குழந்தைகளே ஆஹா என தந்தையும் பாடலை பாடுகின்றார். குழந்தைகளும், இன்றைய சக்தி நாளை சேவையின் நாளாக செய்திருக்கிறீர்கள், மேலும் செய்து கொண்டே இருப்பீர்கள். பிரம்மா பாபாவும் குழந்தைகளின் குணங்களை பாடுகின்றார். ஆனால் சாக்கார ரூபத்திலிருந்து அவ்யக்த ரூபத்திலும் அருகாமையையும் துணையையும் விசேஷமாக அனுபவம் செய்ய வைக்கின்றார். தந்தை கூடவே இல்லை என்று குழந்தைகளுக்கு தோன்றுகிறதா என்ன? தோன்றுகிறதா? கூடவே பிறந்திருக்கிறீர்கள், சேவாதாரி துணைவர்கள் கூடவே இருக்கிறீர்கள், இனிமேலும் கூடவே இருப்பீர்கள், மேலும் கூடவே செல்வீர்கள். பிரம்மா பாபாவிற்கும் தனிமை நன்றாக இருப்பதில்லை. நாம் தனியாக இருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறதா? துணை இருக்கிறது, கூடவே இருப்போம், கூடவே செல்வோம், கூடவே ராஜ்யம் செய்வோம், சிவ பாபாவிற்கு ஓய்வு கொடுப்போம். உங்களோடு பிரம்மா பாபாவும் ராஜ்யம் செய்வார். உங்கள் ராஜ்யம் நினைவில் இருக்கிறது தானே? இன்று சேவாதாரி, நாளை ராஜ்ய அதிகாரி. உங்கள் ராஜ்யம் முன்னால் தெரிகிறது தானே? உங்கள் ராஜ்யம் அந்த ஸ்வர்க்கத்தின் இடம், ஸ்வர்க்கத்தின் தெய்வீக சரீர வடிவ ஆடை எல்லோர் முன்பும் தெளிவாக இருக்கிறதா? அணிந்தே அணிந்து விட்டோம், அவ்வளவுதான். அப்படி அனுபவம் ஏற்படுகிறது தானே?
உங்கள் எதிர்காலம் தெளிவாக இருக்கிறது தானே? இன்று தற்சமயமாக இருக்கிறது, நாளை எதிர்காலம் தற்சமயமாக மாறிவிடும். அதாவது நிகழ்காலம் இன்னைக்கு, ஆனால் எதிர்காலம் வந்து நிகழ்காலமாக மாறிவிடும். நம்பிக்கை இருக்கிறது தானே? நம்பிக்கை உறுதியாக இருக்கின்றதா? எல்லோரும் பழையவர்களாக உறுதியானவர்களாக வந்திருக்கின்றீர்கள். ஒன்று ஸ்தாபனைக்கு துணை புரிந்த ஆதிரத்தனங்கள், நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். இரண்டாவது ஸ்தாபனையை வளர வைக்கும் உயர்ந்த ரத்தினங்கள், உங்களை பார்த்து பாப் தாதாவிற்கும் அதிலும் விசேஷமாக பிரம்மா பாபாவிற்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால் இந்த குழுவில் இரண்டு வித ரத்தினங்களையும் பார்த்து பிரம்மா பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். மேலும் குழந்தைகளும் எவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தோடு சரீரத்தை பற்றியும் சௌகரியங்களை பற்றியும் கவலைப்படாமல் குளிர்ந்த காற்றிலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இந்த குளிர்ந்த காற்று குழந்தைகள் உங்களுக்கு சலாம் போட வருகிறது. அப்படி பார்த்தால் எப்பொழுது நீங்கள் அரச சிம்மாசனத்தில் அமர்வீர்களோ அப்பொழுது பின்னால் இருந்து என்ன செய்வார்கள்? சாமரம் வீசுவார்கள். அப்பொழுது அதிலிருந்து குளிர்ந்த காற்று வரும். அப்படி இந்த குளிர்ந்த காற்றும் சாமரம் வீச வருகின்றது. இப்படி ராஜாக்கள் அமரும் பொழுது ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு ஒரு ஃபேன் ஒன்று சாமரம் வீசுறதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த இயற்கை வந்து உங்களுக்கு இப்போ சாமரம் வீச வருகிறதுங்கிற வந்திருக்குங்கிற. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் மிக உயர்ந்த விசேஷ ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். போதை இருக்கிறது தானே? அதனால் இன்று பிரம்மா பாபா விசேஷமாக தனது பிறவியின் துணைவர்கள் மற்றும் சேவையின் துணைவர்கள், அப்படின்னா சேவைக்கு கருவியாக இருக்கும் முதல் ரத்தனங்கள் ஆதிரத்தனங்கள் மற்றும் பிறவி நேரத்தின் முதலாவது ரத்தனங்கள் இருவரையும் பார்த்து, அதாவது சேவைக்கு நிமித்தமான ரத்தனங்கள் மற்றும் பிறவி நேரத்தின் முதலாவது ரத்தனங்கள் ஆரம்பத்தில் வந்தவங்க இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நல்லது, இந்த ஹாலையும் ராஜ தர்பாரை போன்று உருவாக்கி இருக்கிறார்கள். ஞான சரோவரனுடைய ஆடிட்டோரியம் ஹாலில் ராஜ தர்பாரை போன்று தோன்றுகிறது. கேலரியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் கேலரியில் இருப்பவர்கள் நன்றாக தோன்றுகிறார்கள். ஹாலில் எல்லா சகோதரர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். தாய்மார்கள் எல்லோரும் வெளியில் அமர்ந்திருக்கிறார்கள். நல்லது, இன்று தாய்மார்களுடைய தியாகத்தின் பாக்கியம் அவர்களுக்கு இப்பொழுது கிடைத்தே தீரும். பாபா அவர்களையும் பாராட்டுறர். நல்லபடியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவத்தின் பலன் கிடைத்துவிடும். குளிர்ந்த காற்று வீசுவதோடு வெயிலும் வந்து கொண்டிருக்கின்றது. நல்லது, ஞான சரோவர் என்று சொல்வீர்களா அல்லது அன்பு சரோவர் என்று சொல்வீர்களா? ஞான சரோவரில் அன்பு சரோவர் நன்றாக இருக்கிறது. இந்த ஞான சரோவர் சேவையின் விசேஷ லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து அநேக ஆத்மாக்களின் பாக்ய நட்சத்திரம் பிரகாசிக்கும். அநேக ஆத்மாக்கள் பிரிந்து போன தனது தந்தையோடு சந்திப்பை கொண்டாடுவார்கள். இது அநேக ஆத்மாக்களின் துன்பத்தை தூர விரட்டும் பூமியாகும். சரோவருக்கு வந்ததுமே சுகத்தின் அலைகளில் தவழ்வதன் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஞான சரோவர் மூலமாக மூன்று வித மனிதர்கள் மூன்று வித பிராப்திக்கு அதிகாரியாகுவார்கள். ஒருவர் ஆஸ்திக்கு அதிகாரி, ஒருவர் வரதானங்களுக்கு அதிகாரி, ஒருவர் ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் அதிகாரி ஆவார். அதனால் மூன்று வித பிராப்திகளும் நிறைந்திருக்கும். இது உயர்ந்த சரோவர் சாதாரண ஆத்மாக்களாக வருவார்கள். ஃபரிஷ்தா வாழ்க்கையை அனுபவம் செய்து செல்வார்கள். கூடவே அநேக பிராமண ஆத்மாக்கள் தவத்தின் சூட்சம அனுபவங்களின் மூலமாக அவ்யக்த பாலனை, சூட்சம யோகத்தின் சகஜ அனுபவம் மற்றும் பிராப்திகளின் லாபத்தை பெறுவார்கள். பல பிராமண ஆத்மாக்களின் உயர்ந்த ஆசையான சுய முன்னேற்றம் பூர்த்தியாவதற்கான இந்த சாதனம் மிக உயர்வாக இருக்கிறது. இடம் பொதுவானதாக இருக்கலாம், ஆனால் உயர்ந்த ஸ்திதியை அனுபவம் செய்ய வைப்பதாக இருக்கிறது. விதிப்படி ஞானத்தின் நாலெட்ஜை உலகத்திற்கு பிரத்யட்சம் செய்வதற்கான இடம். பாபா ஞான சரோவரனுடைய மகிமையை ஒவ்வொன்றாக சொல்கிறார்.
இது எப்பேற்பட்ட ஒரு இடமா அமையப்போகுதுன்னு. இப்போ நாம் பாபா என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டே வரோம், பார்த்துருக்கோம், பார்த்துட்டேவும் வந்துட்டு இருக்கோம், இனிமேலும் அவ்வாறு நடக்கும். அதனால் பாபா சொல்கிறார், எல்லாவற்றையும் விட முதலாவது லாபம் தந்தை மற்றும் குழந்தைகள் சந்திப்பது. பாருங்கள், இரட்டை எண்ணிக்கையில் சந்திக்கிறீர்கள் தானே. வெளியே அமர்ந்திருக்கலாம் அல்லது எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், இரட்டை எண்ணிக்கை தானே. எல்லாவற்றையும் விட உடனடி பலனாக இரண்டு மடங்கு குழந்தைகள் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். புரிந்ததா? அப்படிப்பட்ட சரோவரில் சரோவரை உருவாக்கியவர்களுக்கு, ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு, எண்ணத்தின் மூலமாக தைரியத்தை கொடுத்தவர்களுக்கு, அன்பின் கரங்களோடு சரோவரை நிறைக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளுக்கு கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது முதலாவது இடம். இதில் சிறிய குழந்தைகளில் இருந்து யாரெல்லாம் பிராமணர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒத்துழைப்பாக உடல், மனம், செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். உடலால் செங்கற்களை சுமக்காமலும் இருக்கலாம், எனினும் உடலால் அவரவர் துணைவர்களை துணையாக்கி இருக்கிறீர்கள், உற்சாகத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அப்படி அன்பு, ஒத்துழைப்பு, சக்தியின் துளிகளால் அலங்கரிக்கப்பட்ட சரோவர் உயர்ந்த வெற்றியை அனுபவம் செய்ய வைத்து கொண்டே இருக்கும். அதனால் உதவி செய்த அனைவருக்கும், வெளிநாட்டில் உள்நாட்டில் மூலை முடுக்குகளில் இருப்பவர்களுக்கும், விசேஷமாக யார் குளிர்ந்த காற்றிலும் மழையிலும் தைரியத்தை இழக்காமல் இருந்தார்களோ அவர்களுக்கும் விசேஷ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குழந்தைகள் கொஞ்சம் சிரமத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்பில் உழைப்பை அனுபவம் செய்யவில்லை. மேலும் எங்கே தைரியம் இருக்குமோ அங்கே பாப் தாதாவின் கோடி மடங்கு உதவியும் இருக்கும். அதனால் பாப் தாதா மசாஜ் செய்து கொண்டே இருப்பார். நல்லது. இதன் என்ஜினியர்கள் கையை உயர்த்துங்கள். குறித்த நேரத்தில் முடித்ததற்கு மிக மிக வாழ்த்துக்கள். நீங்கள் உட்கார தகுந்ததாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் தானே. தந்தையும் வந்திருக்கிறார் தானே. இதுவே வாக்குறுதியாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் கூட இவர்களுக்கு வாழ்த்து கொடுக்கிறீர்கள் தானே. அந்த என்ஜினியர்ஸ்கெல்லாம் அரங்கை அலங்கரித்தவர்கள் எங்கே? இவர்கள் முன்னியினுடைய குழுவை சேர்ந்தவர்கள். பாருங்கள், அதை முன்னி சகோதரி பாருங்கள், அன்பின் சரோவர் இல்லையா? அதனால் கல்கத்தாவில் இருந்து இங்கே மலர்கள் வந்திருக்கின்றன. கல்கத்தாவிலிருந்து மிக அழகிய வண்ண வண்ண மலர்கள் வந்திருந்தன. அவற்றால் முழு மேடையும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நல்லது. நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்ததற்கும் வாழ்த்துக்கள். மேலும் தாய்மார்களுக்கும் கோடி மடங்கு வாழ்த்துக்கள். அந்த ஞான சரோவரனுடைய ஹால் சவுண்ட் சிஸ்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் ஜால் மிஸ்திரி அப்படிங்கிற ஒருத்தர். அப்போ பாபா சொல்கிறார் அவருக்கு, பாருங்கள், ஒருவேளை இவருக்கு தைரியம் வரவில்லை என்றால் நீங்கள் முரளியை கேட்டிருக்க முடியாது. ஃபுல்லாக சவுண்ட் சிஸ்டம் ஏற்பாடு பண்ணவர். எல்லோரும் முரளிக்கு பின்னால் பைத்தியமாக இருக்கிறீர்கள் தானே. முரளிக்கான சாதனம் மிக சிறந்ததாக இருக்கின்றது. எவ்வளவு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறார். நிம்மதியாக கேட்க முடிகிறது, வெளியிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இவர் மிக நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரெல்லாம் சேவைக்கு பொறுப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டின் பெயரை சொல்லவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கு ஸ்நேகம் மற்றும் ஒத்துழைப்பின் வாழ்த்து கிடைக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. எல்லாவற்றையும் விட முதல் வாழ்த்து யாருக்கு கொடுப்பது? தாதிக்கு. அப்போ உடனே தாதி சொல்கிறாங்க, பாப் தாதாவிற்கு அப்படின்னு. பாப் தாதாவோ கொடுப்பவர் இல்லையா? குழந்தைகளின் நம்பர் ஒன் சர்வண்டாக தந்தை இருக்கின்றார் என்றே பாப்தாதா சதா சொல்கின்றார். தந்தையோ சதா சேவாதாரியாக இருக்கிறார். ஆனால் குழந்தைகளும் சேவையில் தந்தைக்கு மேல் ஒத்துழைப்பவர்களாக இருக்கிறீர்கள். தந்தையிடம் ஒத்துழைப்பவர்களாக இருக்கீங்க. ஒவ்வொருவர் பெயராக சொல்லலாமா என்ன? ஆனால் உள்ளத்தில் ஒவ்வொரு குழந்தையின் பெயரை சொல்லி சொல்லி அன்பு நினைவுகளை
தந்தை கொடுக்கின்றார். அனைத்து துறைகளுக்கும் டிபார்ட்மெண்ட்டிற்கும் வாழ்த்துக்கள். லைட் இல்லாமல் வேலையே இல்லை, அதாவது மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல். மைக் இல்லாமலும் வேலை இல்லை, லைட் மைட் மைக். அனைத்திற்கும் வாழ்த்துக்கள். அடுத்து டீச்சர்களோடு, நீங்கள் இல்லை என்றால் சென்டர்களை திறக்க முடியாது. ஒவ்வொருவரும் எத்தனை சென்டர்களை திறந்திருக்கிறீர்கள். இங்கே சேவையின் ராஜ்யம் இருக்கின்றது, அங்கே ராஜ்யத்தின் ராஜதானி இருக்கும். நல்லது, பாண்டவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நல்ல பாண்டவர்களும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பாண்டவர்கள் இல்லாமல் கதி இல்லை. ஆனால் பாண்டவர்கள் சக்திகளை முன்னால் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வைத்திருக்கிறீர்களா அல்லது தந்தை வைத்திருக்கிறார்களா? தந்தை வைத்திருக்கிறாரா? பாபா கேட்குறாரு பாண்டவர்களை. தந்தையை பின்பற்றி இருக்கிறீர்கள். பாபா எப்படி அவர் வழிகாட்டியா பிரம்மா பாபா இருந்தாரோ அவரை ஃபாலோ பண்ணி பாண்டவர்கள் சக்திகளை முன்னால் வைக்கிறாங்க, சகோதரர்கள் சகோதரிகளை முன்னால் வைக்கிறாங்கன்ற. அப்படி நீங்கள் எல்லோரும் தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். இவர்கள் மட்டுமே அருகில் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். தாதிமார்கள்லாம் ஸ்டேஜில் போய் பாபாவுக்கு அருகில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க மட்டும் உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்கன்ற. நீங்கள் எல்லோரும் தந்தைக்கு அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள், இவர்கள் மட்டும் அருகில் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். எனினும் யார் முன்னால் இருக்கிறார்களோ அவர்கள் மிக அருகில் இருக்கிறார்கள். இரட்டை வெளிநாட்டவரும் வந்திருக்கிறீர்கள், இவர்களும் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரத்யக்ஷம் செய்வதற்கான சேவையை மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், மேலும் செய்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. அதுக்கப்புறமா பின்னர் பாப்தாதா ஞானசரோவருடைய பெரிய மேடையில் நின்று கொண்டு இன்ஜினியர்களுடன் சேர்ந்து மெழுகுவத்தி ஏற்றினார். அடுத்து முக்கிய டீச்சர்கள் மற்றும் தாதிகளோடு கேக் வெட்டினார். பின்னர் முக்கிய தாதிகள் பாப்தாதாவோடு அரங்கிற்கு வெளியே திறந்த வெளிக்கு வந்தனர். அங்கே 2000 அதிகமாக அமர்ந்திருந்த தாய்மார்களை பார்த்து கையசைத்து சந்தித்தனர். பின்னர் கொடியேற்றினார். அதன் பிறகு பாப்தாதா அருளிய மகா வாக்கியங்கள். பாப்தாதா, குழந்தைகள் உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் பறந்து கொண்டிருக்கும் அன்பின் கொடியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இது சேவைக்காக பறக்கிறது. தந்தை மற்றும் குழந்தைகளிடையே உள்ளத்தில் அன்பின் கொடி பறக்கிறது. எப்படி இந்த கொடியேற்றும் விழாவில் கொடியை உயர பறக்க விடுகின்றீர்களோ, அப்படி சதா அன்பில் மிக உயர்வாக பறந்து கொண்டே இருங்கள். இந்த கொடியும் தந்தையை பிரத்யட்சம் செய்யும் கொடியாக இருக்கிறது. இது துணியின் கொடி. ஆனால் இந்த துணியில் பாபா வந்துவிட்டார் என்ற உங்கள் எல்லோருடைய சப்தமும் அடங்கியிருக்கிறது. இதே பிரத்யட்சத்தின் கொடி இப்பொழுது மூளை முடுக்கெல்லாம் பறக்கும். மேலும் நீங்கள் எல்லோரும் அந்த பறந்து கொண்டிருக்கும் பிரத்யக்ஷ கொடியை பார்ப்பீர்கள், கேட்பீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். அதனால் இன்று ஞான சரோவரிலும் நாளை உலகிலும் இந்த கொடி பறக்கும். நீங்கள் எல்லோரும் தவம் செய்ய வேண்டியிருக்கும், அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் மிக நிம்மதியாக நன்றாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பார்ப்பதற்கு தெரிகிறதோ அவ்வளவு உள்ளே பின்னால் இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் வெளியில் இருக்கவில்லை, மாறாக வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லார், நீங்கள் வெளியில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெளியில் இல்லை, மாறாக உள்ளத்தின் உள்ளே இருந்தீர்கள். ஆஹா, பாபா எவ்வளோ ஒரு குஷியாக ஒரு அன்பையும் நம்ம வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தெரிவிச்சிருக்கார். எல்லோரும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அதனால் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இந்த மகா வாக்கியங்களை கூறிட்டு பின்னர் பாப்தாதா நாலாபுரங்களிலும் உள்ள பவனங்கள், அதாவது பில்டிங்ஸ் மீது தனது திருஷ்டியை கொடுத்தார். பின்னர் மீண்டும் அரங்கிற்குள் வந்து இன்ஜினியர்களுக்கு தனது கையால் தோழி கொடுத்தார். பிறகு ஞான சரோவரில் சேவை செய்வதற்கு பாப்தாதாவின்
சைகைகள். தியான சரோவரில் அப்படி ப்ரோக்ராம் செய்யுங்கள். எப்பேற்பட்ட ப்ரோக்ராம்! அப்படிப்பட்ட சேவை செய்தி உலகில் எந்த இடத்திலும் இல்லாதபடி இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கிற, அது ஐக்கிய நாடுகளின் சபையாக இருக்கலாம், அல்லது அதைவிட பெரிய இடமாகவும் இருக்கலாம், அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும்ங்கிற. இதில் அனைவருடைய செல்வமும் இருக்கிறது, மனமும் இருக்கிறது, மற்றும் சிறிய குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை அனைவருடைய செல்வமும் இருக்கிறது. அதனால் எப்படி அனைவருடைய ஒத்துழைப்பின் விரல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதோ, அப்படி சேவையிலும் அனைவருடைய ஒத்துழைப்பின் விரல்கள் ஈடுபட வேண்டும். திட்டங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். திட்டமிடும் நேரம், கொடுக்கும் நேரம், எஜமானராக ஆகி கொடுங்கள். எப்பொழுது மெஜாரிட்டி முடிவெடுக்கிறார்களோ அப்பொழுது பாலகராகி விடுங்கள். பாலகர் என்ன செய்வார்? ஹாஞ்சீன், ஆமாம், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜமானர் என்ன செய்வார்? இல்லை, இப்படி செய் என்பார். அதனால் பாலகர் மற்றும் எஜமானர் திட்டத்தை கொடுப்பதும் நல்லது. எஜமானராக ஆகி திட்டத்தை கொடுக்கிறதும் நல்லது. ஆனால் அந்த திட்டம் நடந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுக்காதீர்கள். எது நடக்குமோ அது நல்லது, ஒதுங்காதீர்கள். திட்டத்தை கொடுங்கள். பாலகராகவும் ஆகுங்கள், எஜமானராகவும் ஆகுங்கள். உருவாகும் நேரத்தில் எஜமானர், முடிவு வரும் நேரத்தில், அதாவது எல்லாம் தீர்மானம் எடுக்கும் நேரத்தில் பாலகர். பாலகன் மற்றும் எஜமானராக, குழந்தை மற்றும் அதிகாரி ஆக வருகின்றதா, அல்லது எஜமானராக மட்டும் ஆக வருகிறதா? ஏனென்றால் எல்லோரும் திறமை வாய்ந்தவர்களாக மாறிவிட்டீர்கள். விரைவில் எஜமானராகுகிறீர்கள். அதனால் சேவையும் செய்ய வேண்டும். சேவைக்கு முன்னால் சுய மாற்றமும் வேண்டும். இரண்டும் தேவை. அடுத்து மதுபன் நிவாசி சகோதர சகோதரிகளுடன், பாப்தாதா அபுவின் பல இடங்களில் சேவையில் இருக்கும் சகோதர சகோதரிகளை கையை உயர்த்த வைத்தார். பாருங்கள், பீஸ் பார்க், நம்முடைய இது பீஸ் பார்க் இருக்குல்லையே, அமைதி பூங்கா, பீஸ் பார்க்கும் குறைந்தது கிடையாது. லண்டன், அமெரிக்கா எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். யார் பீஸ் பார்க்கை பார்க்கிறார்களோ அவர்கள் அதை காப்பியடிக்க முயற்சி செய்கிறார்கள். எனினும் எவ்வளவுதான் காப்பியடித்தாலும் ஆன்மீகத்தின் ஜொலிப்பு வர முடியாது, அன்பின் ஜொலிப்பு வர முடியாது. அதனால் முயற்சிக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. நன்றாக முயற்சி செய்திருக்கிறீர்கள், அன்போடு முயற்சி செய்திருக்கிறீர்கள். தண்ணீர் மட்டும் கொடுக்கவில்லை, ஆனால் அன்பின் தண்ணீர் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் வாயுமண்டலம் அன்பாகவும் விலகியும் இருக்கிறது. ஞான சரோவரை சேர்ந்தவர்களும் மிக அன்போடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ரிசல்ட்டாக இருக்கிறது. மேலும் நிச்சய புத்தி எல்லாவற்றையும் விட நம்பர் ஒன்னாக இருக்கிறது. தயாராகாது, தயாராகாது என பிறர் எவ்வளவுதான் அசைத்தாலும், எந்த அளவு அவர்கள் முடியாது என்று சொன்னார்களோ, அந்த அளவு செய்து முடிக்க முயற்சி செய்தீர்கள். அதனால் நம்பிக்கைக்கு வெற்றி கிடைத்தது. நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கிறது. தயாராகியே தீர வேண்டும். தந்தை வந்தே ஆக வேண்டும். ஆகவே நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். நல்லது. மலையடிவாரம் சாந்திவனம், அதாவது தலெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தலெட்டியில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மேளா கொண்டாட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. வனப்பு தேவைதானே? ஏதாவது புதுமை தேவைதானே? ஓம் சாந்தி பவன அரங்கில் சதா அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனினும் புதுமையும் தேவைதானே? மேலும் எத்தனை ஆத்மாக்களின் எண்ணம் நிறைவேறும், புகார் குறைந்துவிடும். அதனால் தலேட்டியில், அதாவது இந்த சாந்திவனத்தில் ஏற்பாடுகள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? ஏன்னா அப்போ வந்து சாந்திவன் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் அதெல்லாம் நிறைவு பெறலை.
ஸோ அதனால் பாவஸ்லர் ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு தானே. பெரிய விஷயமாக ஒன்றும் தெரியவில்லையா? மகிழ்ச்சியில் சிரமமும் சகஜமாக மாறிவிடும். நல்லது. அபு நிவாசி, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒத்துழைப்பின் உதவி செய்கிறீர்கள். எப்பொழுது எந்த காரியம் நடக்க வேண்டியதாக இருந்தாலும் அபு நிவாசிகள் அந்த காரியத்தை செய்து கொடுக்கிறார்கள். நல்லது. மியூசியமும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றது. மியூசியத்தில் இருக்கும் குழந்தைகளும் நன்றாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மியூசியம் நடமாடும் சேவை ஸ்தானமாக இருக்கின்றது. இந்த மியூசியமும் எத்தனை சேவை மையங்களை திறந்திருக்கும்? எத்தனை ஆத்மாக்களின் நிலத்தை மாற்றியிருக்கின்றது? இதன் பிரபாவம் அங்கே உள்ள இடங்களிலும் காரியத்திற்கு வருகின்றது. ஏனென்றால் இங்கே வருபவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறார்கள். புத்தி ஃப்ரீயாக இருக்கும் காரணத்தினால் நல்ல பிரபாவம் ஏற்படுகிறது. பின்னர் அது அங்கே வேலைக்கு வருகின்றது. அதனால் மியூசியத்தின் சேவையும் குறைந்தது கிடையாது. மதுபனில் அந்த மியூசியம் இருக்கு இல்லையா, எல்லா இடங்களின் சேவையும் நன்றாக உள்ளது. இங்கும், அதாவது ஓம் சாந்தி பவனில் எந்த குரூப் புரிய வைக்கிறார்களோ அதுவும் நல்ல சேவையாகி உள்ளது. அதனால் எல்லா இடங்களிலும் சேவை சகஜமாக நடந்து கொண்டே இருக்கிறது. பிரபாவம் ஏற்பட்டு கொண்டே போகிறது. நல்லது. நல்லது. மதுவனத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வீர்கள்? மதுவனத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் தம்மை ஆதார மூர்த்திகளாக, உதாரண மூர்த்திகளாக புரிந்து கொள்ளுங்கள். சாக்கார காரியத்திற்கு மதுபனவாசிகள் உதாரணமாக இருக்கின்றீர்கள், மற்றும் ஆதார மூர்த்திகளாகவும் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் என்ன ஆன்மீக சாதனங்கள் தேவை என்றாலும் அவை அனைத்தும் மதுவனத்தில் இருந்தே போகின்றன. அதனால் மதுவனவாசிகள், நாம் மதுவனத்தின் அறையில் இருக்கின்றோம் அல்லது பாண்டவ பவனிற்குள் இருக்கின்றோம் என்று நினைக்காதீர்கள். ஆனால் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு சொல்லிலும் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் எந்த விசேஷத்தை பார்த்தாலும் செயலில், சொல்லில் அதை மதுவனத்தில் பிராக்டிக்கலாக பார்க்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு நேரமும் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறீர்கள், உதாரண மூர்த்திகளாகவும் இருக்கிறீர்கள். நல்லது செய்தாலும் உதாரணமாக இருக்கிறீர்கள். ஏதாவது மிக்ஸ் செய்தாலும் உதாரணமாக இருக்கிறீர்கள். எல்லோரும் மதுவனத்தையே உதாரணமாக சொல்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய பொறுப்பின் கிரீடம் மதுபன்வாசிகளின் தலையில் இருக்கின்றது. நல்லது. சங்கம் பவன், அந்த மலையாள கீழே அபுரோடில் சங்கம் பவன் சென்டர் இருக்குது. சங்கம் பவனிலிருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீர்கள். ஆனால் சேவை நன்றாக களைப்பில்லாமல் செய்கிறீர்கள். சங்கம் நிவாசிகள் நன்றாக ஓடியாடி வேலை செய்கிறார்கள். பாபா ஒவ்வொரு குரூப்பையுமே அவர் பாபா பாராட்டுறார், வாழ்த்து தெரிவிக்கிறார். பாருங்க, அடுத்தது பாபா ஹாஸ்பிட்டலுக்கு வரார். நல்லது. ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்கிறது? ஹாஸ்பிட்டல் மிக நன்றாக இருக்கிறதா? மிக நன்றாக இருக்கிறதா அல்லது நன்றாக இருக்கிறதா பாருங்கள். ஹாஸ்பிட்டலின் விசேஷம் என்ன? பொதுவாக யாருக்கும் நோய் வரக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் நோயாளிகள் வர வேண்டும் என்று ஹாஸ்பிட்டல் நினைக்கும். ஒருவேளை நோயாளிகள் வரவில்லை என்றால் சோர்வடைகிறீர்கள். நோயாளிக்கு பொறுமை கொடுக்கிறீர்கள், அவங்களுக்கு ஒரு ஆறுதல். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகள் மட்டும் வருவதில்லை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளி மட்டும் வர்றதில்லையா, ஆனால் பொறுமையை தாரணை செய்யும் நோயாளியும் வருகிறார். நல்லது. எல்லோரையும் விட அதிகமான நன்மை பிராமணர்களுக்கு ஏற்படுகிறது. ஆம்புலன்ஸில் அமர்ந்து சேர்ந்து விடுகிறீர்கள், நல்ல உதவி கிடைக்கிறது. ஒன்று, பிராமணர்களுக்கு உதவி கிடைக்கிறது. இரண்டாவது, இவர்கள் எதையும் செய்வதில்லை என்று மனிதர்கள் நினைத்தார்கள், அவர்கள் இப்பொழுது இவர்கள் செய்கிறார்கள், அதிகம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் சேவையை அதிகரித்திருக்கிறது இல்லையா? எதுவும் செய்வதில்லை என்பது
செய்கிறார்கள் என மாறிவிட்டது. அப்படித்தானே? நல்லது. ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்களுக்கு நேரம் கிடைத்தால் மன சேவை அதிகம் செய்யுங்கள். அதனால் நேரம் கிடைக்காது. நல்லது. அதில் ஒன்றும் பெரிய பாபா சொல்கிறார், நேரம் எடுக்காது, நீங்கள் மன சேவை அதிகம் பண்ணுங்கன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறார். நல்லது. இன்றைய வரதானம் நமக்கு பாபா சுதந்திர ஆத்மா ஆகுகன்னு வரம் கொடுக்கிறார். ஸோ சுதந்திர ஆத்மாவாக ஆகணும்னா அதற்கான ஒரு யுக்தி இன்றைக்கி என்ன நமக்கு கொடுக்குறாரு, வாங்க கேட்கலாம். இன்றைய வரதானம், பலவீன எண்ணங்களின் வலையை முடித்து புற சூழலின் பந்தனத்தில் இருந்து விடுபடும் சுதந்திர ஆத்மா ஆகுக. பலவீன எண்ணங்களின் வலையை முடித்து புற சூழலின் பந்தனங்களில் இருந்து விடுபடும் சுதந்திர ஆத்மா ஆகுக. புற சூழலின் பந்தனம், அதாவது வெளிப்புற சூழலினுடைய அந்த பந்தனம், உங்கள் சொந்த மனதின் வீணான பலவீன எண்ணங்களின் வலையாக இருக்கிறது. இந்த வலை கேள்வியின் உருவில் உருவாகுகிறது. பலவீன எண்ணங்கள் தான் வந்து வலை மாதிரி மாட்ட வச்சிடுது. இந்த வலை கேள்வியின் உருவில் உருவாகிறது. என்னவாகும் என்பது தெரியவில்லையே, இப்படி நடக்காதே என்ற கேள்விகள் எழுந்தால் அவை வலையாக ஆகுகிறது. ஆனால் என்ன நடக்குமோ அது நல்லதாக நடக்கும். உயர்வாக அல்லது நல்லதிலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே சக்திசாலி எண்ணமே சங்கமயுக பிராமணரிடம் இருக்க வேண்டும். என்ன ஒரே எண்ணம் தான் இருக்கணுங்கிறது, எல்லாமே நல்லதிலும் நல்லதாக நடக்கும், உயர்ந்திலும் உயர்வானது தான் அப்படிங்கிற அந்த ஒரே சக்திசாலி எண்ணம் தான் சங்கமயுக பிராமணரிடம் இருக்க வேண்டும். இந்த வீண் எண்ணங்களின் வலையை முடித்து விடுங்கள். அப்பொழுது பந்தனத்தில் இருந்து விடுபட்ட சுதந்திர ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன், ஞானி மற்றும் யோகி ஆத்மாவின் நடைமுறை சொரூபம் பணிவு மற்றும் பயமின்மை ஆகும். ஞானி மற்றும் யோகி ஆத்மாவினுடைய பிராக்டிக்கல் சொரூபம் என்னங்கிறார், பணிவுத்தன்மை மற்றும் பயமற்ற தன்மை ஆகும். ஓம் சாந்தி.